ஏழைங்க படிக்காதவங்க நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. பையமி நம்பர் கொடுத்தா தொலைஞ்சு போன செல்போன் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா பதிவு பண்றது இல்லைன்னு ஒரு புகார் இல்ல. நீங்க சொல்றது வந்து ரொம்ப ஃபியூ ப்ராப்ளம். இப்ப என்னன்னா யாருமே காவல் நிலையத்துக்கே வர தேவையில்லை. இந்த சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா 1930 இந்த நம்பரை வந்து இந்தியாவில் எந்த மூலையில இருந்து வேணாலும் நீங்க கால் பண்ணி இம்மிடியட்டா உங்களோட மொபைல் போன் தொலைஞ்சிருச்சுனாலும் சரி, இல்லை உங்களை யாராச்சும் உங்க மொபைல் வழியாவோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு இணைய குற்றங்கள் மூலமா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சரி, நீங்க இம்மிடியட்டா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்ன லாங்குவேஜில் பேசினாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு தனி டெடிக்கேட்டட் ஒரு சோர்ஸே வந்திருக்கு. அவங்க உங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் உங்க மொபைல் போன் தொலைஞ்சுன்னா ஐஎம்ஏ நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க. உங்க அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருந்து அப்படின்னா யார் அக்கௌண்ட் போச்சோ அந்த அக்கௌண்டவே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகளை இமிடியட்டா வந்து எடுத்துருவாங்க. அதுக்கு யாரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 1930 இது வந்து படிக்காத மக்களுக்கு, படிச்சவங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணணும். 1930 பண்ணலாம், இல்ல சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு தனி வெப்சைட்டே இருக்கு, அந்த இடத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்தும் அதை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா கூட நம்மளோட சிசிடிஎன்எஸ் வெப்சைட் இருக்கு, நீங்க அதுல போயும் பண்ணலாம். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேஷன் வந்தா போதும், இல்ல நீங்க ஸ்டேஷனே வரலனாலும் கூட பரவாயில்ல, நீங்க உங்களோட அந்த பதிவு பண்ண குற்றங்கள் வந்து அடுத்த நிமிஷமே எங்களுக்கு வந்து வெப்சைட்ல தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நாங்க எவ்ரி 2 ஹவர்ஸ் வந்து பாத்துக்கிட்டே இருப்போம். உங்களோட கம்ப்ளைண்ட் இமீடியட்டா நாங்க அக்செப்ட் பண்ணி அதன் பேர்ல வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிடும். பதிவு பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 9 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து குற்றங்கள் வந்து நடந்திருக்கு. நம்ம இதில் பார்த்தோன்னா ருபீஸ் டேர்ம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட வந்து 4 கோடி ரூபாய் ஒர்த்து உள்ள அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அதில் பாதிக்கு பாதி 2 கோடி ரூபாய் ஒர்த்து உள்ள அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து திரும்ப ரிட்டனே வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா. இது வந்து ஃபினான்சியல் ஃப்ராடு சம்மந்தமாக. இதில் நான் ஃபினான்சியல் ஃப்ராடு, இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் என்னோட ஃபோட்டோ வந்து மார்ஃபிங் பண்ணிட்டாங்க, இல்லை என்னோட ப்ரொஃபைல் மாதிரி வந்து ஒரு ஃபேக்காக வந்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றங்களை நம்ம நிறையா பதிவு பண்ணி அதில் உடனடியாக வந்து நம்ம தீர்வும் கண்டிருக்கோம். விளம்பரம் பார்த்தா காசு வருதுன்னு சொல்லி ஒரு இஷ்யூ போட்டுருக்கு, கண்டிப்பாக வருங்க. இங்கே பாருங்க, நம்ம சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் உங்களை ஏமாத்துறதுக்கு ஏமாத்துறவங்க நிறைய வழிமுறைகளை வந்து கையாண்டுருவாங்க. நீங்கள் தான் அதை அவங்க உங்களை ஏமாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசித்து வந்து பண்ணணும். நீங்கள் உங்கள் மொபைலுக்கு வருது, இல்லை நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு வர்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடக்கூடாது. உங்ககிட்ட ஆசை வார்த்தைகளை தூண்டி உங்களை ஏமாத்துறதுக்கு எண்ணற்ற நபர்கள் வந்து, கண்ணுக்கே தெரியாத நபர்கள் அந்த சைபர் வேர்ல்டில் இருக்காங்க. அதிலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பே நமக்கு தான் இருக்கு. அதை நம்ம சரியா பண்ணல, அந்த வருமோன் காப்போம் அப்படிங்கறத சரியா நம்ம செயல்படுத்தல அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த விளைவுகளை நம்ம தான் வந்து சந்திக்கணும். சோ மக்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வைஸ், தயவு செஞ்சு எதையுமே டக்குன்னு கிளிக் பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் உடனடியா வந்து நம்பிடாதீங்க. யாருமே உங்களோட பர்சனல் டேட்டாவை கேட்கவே மாட்டாங்க. பேங்க்ல இருந்து கேட்க மாட்டாங்க, போலீஸ்ல இருந்து கேட்க மாட்டாங்க, இல்ல கவர்மெண்ட்ல இருந்து யாருமே உங்களோட பர்சனல் டேட்டாவை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்க இமீடியட்டா எங்க போலீஸை கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல அப்படின்னா அந்த கன்சர்ன்ட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இல்ல கன்சர்ன்ட் பேங்கை நேரடியா போய் கான்டாக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் உட்காந்த இடத்துல இருந்தே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஏமாத்துறவங்க கண்டிப்பா உங்களை ஏமாத்த தான் செய்வாங்க. தாராளமா சந்திக்கலாம். நம்ம இங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருக்க மாணவர்கள் அவங்க நிறைய அவங்களுக்கு திறமைகள் இருக்கும், நிறைய கத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் நிறைய இந்த மாதிரி கேசஸ் வருது, அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, அது எல்லாத்தையும் எங்கனால மட்டும் சார்ட் அவுட் பண்ண முடியும். அந்த மாணவர்கள் எங்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் கொடுப்போம். அவங்க எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது அப்படிங்கறத எங்களோட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணலாம்.